அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லாம் இருமுறானுங்க. கிளைமேட் நமக்கு இருமல் சொல்லியிருக்கும் போது நம்ம பாய்ஸ் மட்டும் என்ன பண்ணுவானுங்க? பாவம். நம்ம புது பேட்ச் என்னடா ஈரத்திலே தான் அந்த பக்கம்லாம் காஞ்சி இருக்கு, அங்கே போய் படுக்க மாட்டேங்கிறானுங்க. ஈரத்திலே தான் போய் படுக்கிறானுங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வெள்ளாடு பார்த்தீங்கன்னா ஈரத்தில் போய் படுக்காது, காஞ்ச இடத்துல போய் நிற்கும், அதில் போய் படுக்கும். இந்த செம்மறி மாங்காய் மாண்டேனுங்க எங்கே ஈரமாக இருக்கோ அங்கே தேடி போய் தான் உட்கார்றது படுக்கிறது, அதில் போய் போய் தான் படுக்கானுங்க. காஞ்சமாக அந்த ஈரம் இல்லாத இடத்துலாம் அங்கே போய் படுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல. ஓகே, உங்களுக்கான காலை தீவனம் கொண்டு வரேன். ரெடியாக வந்து நிற்கிறானுங்க. நம்ம தீவனம் போடுற தீவனம் இந்த அளவுக்கு அவனுங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த மாதிரி வந்து ரெடியாக வந்து காத்திருப்பானுங்க. நம்ம இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் நம்ம போடுற தீவனம் எந்த அளவுக்கு அவனுங்க ஆர்வமாக சாப்பிட காத்திருக்கானுங்க. நம்ம தீவனம் ரெடியாக இருக்கு, இப்போ கொட்டை போகிறோம். இது பார்த்திங்கன்னா நம்மளோட சவுக்கு நம்மளெல்லாம் வெட்டி முடித்தாச்சு. வெட்டி முடிச்சுட்டு இப்போ எல்லாமே வந்து நம்ம நெருப்பு வச்சு எரிச்சாச்சு. அந்த நான் வெட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த மேலே உள்ள தலை கிளையெல்லாம் இருக்கும், எல்லா தலையும் வந்து நம்ம நெருப்பு வச்சு எரிச்சாச்சு. இப்போ அந்த சாம்பல் நமக்கு வயலுக்கும் எருவாச்சு. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், மறுபடியும் வந்து பாறு ஓட்டுறதுனாலும் ஓட்டலாம், இல்லைன்னா வந்து இதில் வந்து தண்ணி விட்டு கண் வச்சு ஒன்றதாங்க. மறுபடியும் சவுக்கு கண்ணு ஊழுவோம், கண்டிப்பாக அது வீடியோ நான் உங்களுக்கு போடுறேன். காலையிலேயே வேர்க்க வேர்க்க வேலை, ஆட்டுக்கு தீவன புல் அறுதாச்சு. இது கொண்டு போய் நறுக்கி இப்போ நம்ம பாய்ஸ்க்கெலாம் கொடுக்கணும். அதாவது உங்கள் தீவனம் வந்து ஆடு நல்லா சாப்பிடணும். இது வந்து சூப்பர் நெய்ப்பருங்க. ஆடு வந்து கழிக்காமல் சாப்பிடணும். நீங்கள் சாஃப்கட்டில் பண்ணி போடும்போது, அந்த தீவன தொட்டியில் போடும்போது உங்கள் ஆடு வந்து கழிக்காமல் சாப்பிடணும்னா தண்டு வந்து இந்த பதத்தில் இருக்கணுங்க. இங்கே பாருங்க, இந்த பதத்தில் இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் ஆடு வந்து உங்களுக்கு கழிக்காது. சாஃப்கட்டில் பண்ணி போடும்போது எல்லாமே வந்து உங்களுக்கு நல்லா சாப்பிட்ரும், வேஸ்டேஜ் ஆகாது. ரொம்ப ஹைட்டாக வளர்ந்துச்சுன்னா வந்து தண்டு கீழே முத்துச்சுன்னா ஆடு வந்து அது வந்து சாப்பிடாது, கழிச்சு விட்ரும். ஏன்னா முத்தி போன தண்டு ஆடால் கடிக்க முடியாதுங்க. ஆடு நல்லா சாப்பிட்ரும், ஆனால் ஆடு வந்து சாப்பிடாது. அதனால் வந்து இந்த ஒரு ஹைட்டில் வந்து இந்த ஒரு வளர்ச்சியில் வந்து ஆட்டுக்கு நம்ம நறுக்கி போடும்போது ஆடு நல்லா தீவனம் சாப்பிட்ரும், வேஸ்டேஜ் ஆகாது. இந்த ஹைட்லேயே வந்து இப்போ இருக்க ஹைட்லேயே வந்து நம்ம ஆட்டுக்கு வந்து நறுக்கி போடும்போது நல்லா சாப்பிட்ருங்க, உங்களுக்கு வேஸ்ட்டே ஆகாது. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஹைட்டு வரலாம், கீழே நல்லா கொஞ்சம் தண்டு வந்த பிறகு நறுக்கி போடலாம்.
நீங்க பாக்குறது இதுதான் நம்மளோட பிராண்டு. நம்ம பிராண்ட் தீவனம் தொட்டிங்க, நம்ம செய்யற தீவனம் தொட்டி மாடல் இதுதான். 5 அடி, 8 அடி, 10 அடி எல்லாமே வந்து நம்ம எஸ்எஸ் ஷீட்ல தான் போடுறோம். நம்ம நிறைய வீடியோல சொல்லியிருப்போம், துரு பிடிக்காத எஸ்எஸ் ஷீட்டு, நல்ல திக்னஸான எஸ்எஸ் ஷீட்டு. இதுல வந்து நீங்க ரெண்டு பக்கம் ஆடு சாப்பிடலாம். 1.5 அடி உள்ள தொட்டியில ரெண்டு பக்கம் ஆடு சாப்பிடலாம். அதே மாதிரி 1.5 அடியும் நம்ம அகலம் கொடுக்குறோம், 1.5 அடி அகலமும் கொடுக்குறோம். நீளம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி கஸ்டமைஸ் மாடல், அதாவது கஸ்டமைஸ் மாடலாம் உங்களுக்கு தகுந்த ஏற்ற மாதிரி நம்ம நீளம் அகலம் அந்த மாதிரி மாடல் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். 4 அடி, 5 அடி, 6 அடி, 8 அடி, 10 அடி அந்த மாதிரி இருக்கு. நல்லா தரமான ஆங்கிள், எல்லா ஆங்கிள், எம்எஸ் கம்பி, எஸ்எஸ் ஷீட் வச்சு நம்ம ஆட்டுக்கு தீவனம் தொட்டி செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். நல்ல வரவேற்பு, நிறைய பேருக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். தேவைப்படுறவங்க நான் கீழே நம்பர் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது, டிஸ்பிளே நம்பர் இருக்கும், அதை பார்த்து நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம். நம்மளோட தொட்டியில் வந்து நம்ம எஸ்எஸ் ஷீட் போடுறதுனால உங்களுக்கு கருப்படிக்காது, தூ வராது, ஓட்டை விழுகாது. அதனால் வந்து நீங்கள் 1 ரூபா வந்து நம்மள்கிட்ட தொட்டி வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப வருஷத்துக்கு பயன்படுத்தலாம். நடுவில் வந்து ஷீட்டு ஓட்டி அடித்து துருப்பிடிச்சி ஷீட்டு மாற்றணும் அவசியமே இல்லைங்க. நம்ம ஒரு பொருள் வாங்கும்போது 1000-2000 சேர்த்து வாங்கிட்டு அதை வச்சு நம்ம ரொம்ப நாள் பயன்படுத்த போகிறோம்னா கொஞ்சம் ரேட்டு பார்க்காம நல்ல பொருள், தரமான பொருள் வாங்கி வச்சு நீங்கள் உங்களோட ஆட்டுக்கு நீங்கள் இற போடும் போது நல்லா பயனுள்ளதாக இருக்கும். நீ போடுற தீனியும் வந்து வேஸ்டேஜ் ஆகாது.